الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار النبي كريان أرمي شهود السلام عليكم ورحمة الله وبركاته نعبد النبي مولي خليلندي إيمانيا بادعال إجرام إلابد الحديث أي حد يقبل كنروب من أبي رقيه تميم ابن أو الداري رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال الدين أن قلنا لمن قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم رواه مسلم இந்த நபி மொழியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் முதலாவது நாம் அறிந்து கொள்வோம் அதாவது தமீம் இபுனு அன்மு அவர்கள் இவர்கள் அபு ருக்கையா ருக்கையாவின் தந்தை என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்ப எனவே இதில் முதல் பாடமாக இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது மகளின் பேரை கொண்டும் குனியாவை என்ன செய்யலாம் அமைத்துக் கொள்ளலாம் புனை பேர் என்பது ஒரு ஒருவர் தனது மகளின் பெயரை கொண்டு கூட என்ன செய்யலாம் அழைக்க அழைக்கப்படலாம் என்பதற்கு இந்த செய்தி அஹ் சான்றாக இருக்கிறது அஹ் காரணி அபி ரூக்கையா அஹ் ஆனால் எது சிறந்தது என்று சொன்னால் ஒரு வருடம் ஒருவரிடம் அஹ் அவருடைய ஆண் மக்கள் ஆண் மக்களில் யார் மூத்தவராக இருக்கிறாரோ அஹ் அவரது பேரை கொண்டு அஹ் குனியாவை அமைத்துக் கொள்வதுதான் புனை பெயர் அமைவதுதான் சிறப்பானது அஹ் நபி சல்லா அலுலாம் அவர்கள் நபித்தோழர்கள்ல அவர் அபுல் ஹக்கம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட போது நாங்க வந்து கேட்குறாங்க உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஆண் மக்களின் மூத்தவர் யார் உங்களுடைய ஆண் மக்களின் மூத்தவர் யார் என்று கேட்கும்போது அவர் சொல்றார் சுரை சுரை என்று சொல்லும் போது ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அபு சுரை நீங்கள் அபு சுரை என்று சொல்கிறார்கள் என்ற அந்த செய்தியின் அடிப்படையில் ஆண் மக்களின் யார் மூத்தவராக இருக்கிறார் அவரது பெயரை கொண்டு புனை பேர் அமைவதுதான் சிறப்பானது ஆனால் இந்த செய்தியில் என்னது ஒரு பெண் பிள்ளையின் பெயரை கொண்டு கூட அந்த புனை பேர் அமையலாம் அபூர் ரொத்த இவங்க அழைக்கப்படுறாங்க ருக்கையாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த தமிழ் ஔஸுத்தார் ரத்தியோர்தான் அவர்கள் சரி அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கலாம் இந்த ஹதீசு இரண்டாவது ஈமானிய படிப்பினாக இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அதாவது இஸ்லாம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது இஸ்லாம் என்பது அஹ் அனைத்தையும் உள்ளடக்கியது அஹ்ஹி ஜமி முஸ்லிம் அதாவது அனைவருடைய உரிமைகள் அனைவருடைய உரிமைகளும் அஹ் அதே போன்று முஸ்லிம் உம்மத்தினுடைய சகலர்களுடைய அனைவருடைய அந்த உரிமைகள் அஹ் அனைவரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுதல் என்ற விடயங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது முக்கியத்துவம் கொடுத்து கவனம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று மூன்றாவதாக ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அதாவது இந்த உண்மை அதே போன்று பிறருக்கு நளவு நாடுதல் எஹலாஸ் என்பதனுடைய முக்கியத்துவத்தை இந்த செய்தி எடுத்துச் சொல்கிறது இந்த செய்தியை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அத்தீனு நசீஹா தீன் மார்க்கம் என்றால் நசீஹத் ஆகும் தீன் மார்க்கம் என்றால் நசிஹத் நசீஹத் என்றால் என்ன நசீகத் என்று சொல்லும் போது பிறருக்கு நலம் நாடுதல் பிறருக்கு நலவை நாடுதல் உண்மையுடன் நடத்தல் என்ற பொருளை உள்ளடக்கியதுதான் இந்த நசீஹான் என்ற வார்த்தை அப்ப இப்படி அத்தீன் நசீஹா என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் நாம் கேட்டோம் லிமன் யாருக்கு யாருக்கு நாம் உண்மையுடன் நடத்தல் நலவை நாடுதல் யாருக்கு அப்படி என்பது சஹாபாக்களுடைய கேள்வி அதற்கு அல்லாவுடைய தூதருடைய பதில் என்ன லில்லாகி அல்லாவுக்கு வலி கிதாபிகி அவனது வேதத்துக்கு வழி ரசூலுஹி அவனது தூதருக்கு வலி ஐம்மத்தில் முஸ்லிமின் முஸ்லீம் தலைவர்களுக்கு ஆம்மத்தின் அதே போன்று பொதுவாக ஆஹ் பொது மக்களுக்கு என்று தூதர் தூதரடிதிலே சொல்கிறார் எனவே இந்த செய்தியுடைய படிப்பினைகள்ல மூன்றாவதாக இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஆஹ் அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் எவ்வாறு பயிற்றுவிக்கப்படுகிறான் ஒரு முஸ்லீம் எவ்வாறு பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அஹ் அல்லாவுடைய தூதர் எவ்வாறு பயிற்றுவித்தார்கள் என்றால் உண்மையுடன் நடத்தல் பிறருக்கு நலவை நாடுதல் என்ற இந்த செய்தி இது வந்து ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய சகல சந்தர்ப்பங்களிலும் இது தாக்கம் செலுத்த வேண்டும் செல்வாக்கு செலுத்த வேண்டும் உண்மையுடன் நடத்தல் பிறருக்கு நலவை நாடுதல் என்ற இந்த விடயங்கள் எந்த என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட முஸ்லீம் அல்லாதவர்களுடன் கூட இதை ஒரு முஸ்லீம் பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஆஹ் அப்ப எனவே நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உம்மத்துக்கு நலவை நாடினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எந்த அளவு நலவை நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆஹ் அவர்கள் எவ்வளவு இந்த சமுதாயத்துக்கு நன்மையை எடுத்துரைக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துரைத்தார்கள் சிறுக்கில் இருந்து சமுதாயத்தை மீட்டார்கள் சிலை வணக்கத்தில் இருந்து சமுதாயத்தை காத்தார்கள் அஹ் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் முஷ்ரிக்குகள் முனாஃபிக்கள் யூதர்கள் சந்தித்த சோதனைகள் தொல்லைகளை எல்லாம் பொறுமையோடு அவர்கள் சகித்து கொண்டார்கள் அல்லாவுடைய இவற்றை எல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் அஹ் இவ்வாறுதான் நபிமார்கள் நபிமார்கள் என்பவர்கள் இவ்வாறுதான் செயல்பட்டார்கள் நபிமார்கள் அனைவரும் தங்களுடைய சமுதாயத்துக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிமார்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் வானலக்கும் நாசிஹுன் அமீன் குரான பார்க்கலாம் இன்னி இலக்கும் நாசிஹுன் அமீன் என்று வரும் நான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்கிறேன் என்றால் நம்பிக்கைக்குரிய ஒரு போதகராக அப்படி நம்பகமான உண்மையான நம்பிக்கைக்குரிய ஒரு போதகராக நான் இருக்கிறேன் அப்ப ஒவ்வொரு நபியும் தங்களுடைய சமுதாயத்துக்கு நலவைத்தான் விரும்பினார்கள் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்தார்கள் அவர்களை அழிவிலிருந்து காப்பதற்காக அவர்களுக்கு நல்ல முறையிலே போதனைகளை எடுத்துரைத்தார்கள் இப்படித்தான் நபிமார்கள் செயல்பட்டார்கள் இந்த நபிமார்களுடைய அந்த வழியிலே பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினும் எப்படி இருக்க வேண்டும் பிறருக்கு நலவை நாடக்கூடியவனாக நன்மையை விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதே போன்று இதிலே நான்காவது படிப்பினை அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அதாவது இஸ்லாம் பிறருக்கு நலவை நாடுவது பிறருக்கு நன்மையை விரும்புவதற்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் யாரிடம் இந்த இந்த பண்பில்லையோ அவரிடம் மார்க்கம் தீன் இல்லை என்கின்ற அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க எப்படி சொல்றாங்க இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லும் போது முபத்ததா ஹபர் என்று சொல்லக்கூடிய அப்ப இந்த எழுவாய் பயணிகள் என்று சொல்லக்கூடிய இந்த முபத்ததா ஹபர் அதீனு அன் நசீஹா என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இப்ப இதுதான் தீன் என்ற அளவுக்கு ரசூலுல்லாங்க அவ்வளவு வலியுறுத்தியதை சொல்வதை இந்த வாசகத்தில் நாம் பார்க்கலாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அல்ல அவ்வளவு இந்த தீன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நீங்கள் புகாரி முஸ்லிம்களோட செய்தியை பார்க்கலாம் இப்னு அப்துல்லா ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாவுடைய தூதரிடம் பை செய்து கொடுத்தேன் அல்லாவுடைய தூதரிடம் நான் உறுதிமொழி செய்து கொடுத்தேன் எத எதற்கு அல்லா இகாம் இஸ் சலா தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் ஜக்காத்தை கொடுத்து வருவதாகவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாடுவதாகவும் நன்மையை விரும்புவதாகவும் நான் உறுதிமொழி செய்து கொடுத்தேன் அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல பாருங்க தொழுகை ஜக்காத்தோடு சேர்த்து மூன்றாவது இது வருகிறது தொழுகை நிலைநாட்டுவேன் ஜக்காத்தை கொடுத்து வருவேன் பிற முஸ்லிம்களுக்கு நான் நலவை நன்மையை நாடுவேன் இது வந்து ஒவ்வொரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய ஒரு விடயம் இது வந்து ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல இன்று பலர் இந்த விடயத்தில் என்ன செய்யறாங்க அவ்வளவு அக்கறை காட்டுவதில்லை அலட்சியமாக இருக்கிறார்கள் பிற முஸ்லிமுக்கு நன்மையை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும் திகழ வேண்டும் அடுத்ததாக இதிலே ஐந்தாவது படிப்பினையாக சொல்கிறார்கள் ஆஹ் அதாவது இந்த பிறருக்கு நலவை நாடுதல் அஹ் அந்த இஹலாஸ் என்பதெல்லாம் முழுமை பெறாது என்ன செய்ய வேண்டும் ஒருவர் அல்லாஹுடைய வேதத்தோடும் தூதர்களோடும் முஸ்லீம் தலைவர்களோடும் முஸ்லீம்களோடும் அவர் என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் அல்லாவோடு அவர் இஹலாசாக நடத்தல் என்பது அது நிறைவு பெற வேண்டும் முழுமை பெற வேண்டும் என்றால் அது சொல்லப்படுகின்ற மற்றவர்களோடும் அவர் என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அதில் குறைபாடு இந்த சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள்ல குறைபாடு ஏற்படும் போது அஹ் அது அவரது தீனில் தான் என்ன செய்கிறது குறைபாட்டை உருவாக்குகிறது தீனில் தான் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் இதிலிருந்து நாம் விளங்க முடிகிறது அஹ் அப்ப எனவே அந்த அடிப்படையில ஒரு முஸ்லீம் எவ்வாறு அல்லாவோடு அஹ் அவன் ஒரு உண்மையாளனாக நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்றுதான் அல்லாஹுடைய வேதத்தோடு அல்லாஹுடைய தூதரோடு ஆஹ் அதே போன்று முஸ்லிம் தலைவர்களோடு முஸ்லிம்களோடு அவன் ஒரு உண்மையாளனாக என்ன செய்ய வேண்டும் அவன் நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றும் ஒன்றோடு பின்னி பிணைந்தவைகளாக அவைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாவதாக நிறமையான சகோதரர்களே அஹ் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நசீஹத் நசீஹத்துடைய ஆதாபு ஒழுக்கங்கள் என்ன அதே போன்று அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்று ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் அதனுடைய முழுமையான பயனை அவர் அடைந்து கொள்வதற்காக அதாவது உளமாக்கலோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் மார்க் அறிஞர்களோடு அதே போன்று ஆட்சி தலைவர்களோடு அஹ் நடந்து கொள்ளுதல் என்பது பொதுமக்களோடு நடந்து கொள்வது போன்று அல்ல என்பதை அப்ப ஒவ்வொன்றிலும் தனித்தனியான சட்டங்கள் இதிலே இருக்கின்றன அதே போன்று அஹ் சைத்தான் நுழைவதிலிருந்து சைத்தானுடைய நுழைவாயில்கள் இருந்து நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த விடயங்களில் அஹ் ஏனென்று சொன்னால் இதில் சிலவர்கள் என்ன செய்கிறார்கள் அஹ் வரம்பு மீறுகிறார்கள் அஹ் ரோஷம் என்ற அஹ் பெயரில் அதே போன்று நன்மையை அஹ் தீமைகளை அஹ் வெறுத்தல் என்ற அந்த கோணத்திலே சிலகள் சில நேரங்களில் வரம்பு மீறி செல்லக்கூடிய நிலைகள் இருக்கின்றன அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் அஹ் அதே போன்று இதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஏழாவது விடயமாக அருமையான சகோதரர்களே ஒருவர் என்ன செய்ய வேண்டும் பொதுவான ஏனைய முஸ்லிம்களோடு அவர் நடந்து நல்ல முறையில் நடந்து கொள்வதிலே அதிகமான கவனம் அவர் செலுத்த வேண்டும் இதில் நாங்க பார்க்கிறோம் நிறைய மக்களுக்கு மத்தியிலே குறைபாடுகள் பலவீனங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் பிறரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நாம் அவர்களுக்காக பிரார்த்திப்பது அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவது அஹ் போன்ற விடயங்கள் எல்லாம் இதிலே கவனத்தில் கொள்ளப்படும் அஹ் அதே போன்ற நிறைமை சகோதரர்களை அறிஞர்கள் சொல்வார்கள் அந்நசீகா என்பது களிமத்து ஜாமியா அது ஒரு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அது ஜாமியா அப்படியான ஒரு வார்த்தை அப்ப இதன் மூலம் என்ன செய்கிறது அந்த நசீகத்தை செய்யக்கூடியவர் என்பவர் அதன் மூலம் என்ன செய்கிறார் யாருக்கு நசீகத் செய்கிறாரோ அவருக்கு நலவை விரும்புவது நலவை நாடுவது நன்மையை நாடுவது என்பதுதான் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதே போன்ற நிறமை சகோதரர்களே ஒருவர் அல்லாவுக்கு அல்லாவோடு உள்ள நசிகத் அல்லாவுடன் அவனு ஒரு உண்மையாளனாக நடந்து கொள்ளுதல் என்பதை பற்றி இங்கே விளக்கும் போது அஹ் இதிலே குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தல் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தல் அஹ் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளின் மூலமாக அவனுக்கு இபாத செய்வதன் மூலமாக வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மாத்திரம் செலுத்துவதன் மூலமாக அவனுக்கு மாறு செய்யாமல் பாவங்களை விட்டு விலகிக்கொள்வதன் மூலமாக அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவதன் மூலமாக அவனை நேசிப்பதன் மூலமாக அவனுக்காக என்று இஹலாசாக அமல் செய்வதன் மூலமாக அவனுக்காகவே ஒருவரை நேசிப்பது அவனுக்காகவே ஒருவரை வெறுப்பது என்ற இப்ப இந்த அடிப்படைகள் எல்லாம் இதிலே குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஒருவர் என்ன செய்வதல் அல்லாவோடு உண்மையுடன் நடத்தல் என்பதற்கு இந்த பகுதிகளை எல்லாம் அவர்கள் இதிலே கொண்டு வருகிறார்கள் அதே போன்ற நர்மை சோகர்களை வேதத்துக்கு ஒரு உண்மையாளனாக நடத்தல் அல்லாஹுடைய வேதத்துக்கு ஒருவன் உண்மையாளனாக நடத்தல் என்பதை சொல்லும் போது அதன் அதை ஈமான் கொள்ளுதல் இது இறை வேதம் அல்லாவிடம் அருளப்பெற்றது அஹ் என்பதை ஒருவன் முழுமையாக ஈமான் கொள்வதும் அது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தைகள் அதை மகத்துவப்படுத்துவதும் அதை கண்ணியப்படுத்துவதும் அதை மகத்துவப்படுத்துவதும் அதை உரிய முறையிலே பேணி அதை ஓதுவதும் அதே போன்று அதனுடைய கட்டளைகளிலே என்ன செய்தது நின்று அந்த கட்டளைகளை செயல்படுத்துவதும் அதை தடுத்தவற்றிலிருந்து முழுமையாக கொள்வதும் அதே போன்று குர்ஆனை விளங்குவதும் அல் குர்ஆனை விளங்கி அதை நல்ல முறையிலே அதை கிரேகிப்பதும் அதே போன்று அதன்பால் மக்களை அழைப்பதும் அஹ் இவ்வாறாக அந்த குர்வானின்படி ஒருவர் செயல்படுவது பிரதானமானது இவ்வாறாக ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அந்த குர்ஆனுக்குரிய அந்த கடமை குரானோடு உண்மையாக நடத்தல் அவனது வேத வேதத்தோடு உண்மையாக நடத்தல் என்பதை தெரி இதிலே குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று தூதரோடு நசிக தூதருக்குரிய நசிகத் என்றால் என்ன தூதருக்குரிய நசிகத் என்று சொல்லும் போது அந்த தூதரை ஈமான் கொள்ளுதல் நம்பிக்கை கொள்ளுதல் அவர் அல்லாஹுடைய தூதர் ஆஹ் அல்லாஹுடைய ரசூல் என்று நம்பிக்கை கொள்வதும் அவர் எதை கொண்டு வந்தாரோ அவர் கொண்டு வந்த சத்தியத்தை முழுமையாக ஈமான் கொள்வதும் அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதும் அதன் வழியில் பயணிப்பதும் அந்த தூதருடைய சுண்ணாக்களை நடை வழிமுறைகளை உயிர்ப்பிப்பதும் அதே போன்று அவற்றை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதும் அவற்றை மக்களுக்கு கற்று கற்றுக் கொடுப்பதும் அது சொல்லக்கூடிய அந்த சுண்ணா சொல்லக்கூடிய உயர்ந்த பண்புகளை அணிகலனாக்குவதும் அந்த தூதரை நேசிப்பதும் அந்த தூதரை நேசிப்பதும் அந்த தூதர் மீது அன்பு வைப்பதும் அந்த தூதருடைய வழிகளை பயணிப்பதும் அந்த தூதருடைய குடும்பத்தினர் அந்த தூதருடைய உறவினர்கள் அந்த தூதருடைய தோழர்களை நேசிப்பது என்பதெல்லாம் இதற்குள் அடங்கும் என்பதை இதிலே குறிப்பிடுகிறார்கள் அதே போன்ற நறுமை சகோதரர்களை முஸ்லிம் தலைவர்களுக்குரிய என்றால் என்ன என்று சொல்லும் போது அவர்களுக்கு சத்தியத்திலே உதவியாக இருத்தலும் சத்தியத்தில் அவர்களுக்கு கட்டுப்படுவதும் வழிபடுவதும் அஹ் அவர்களுக்கு நல்லதை அஹ் சத்தியத்தில் அவர்களுக்கு உண்மையை நல்லதை நினைவு கூறுவதும் அஹ் அதே போன்று நல்ல முறையிலே நளினமான முறையிலே அவற்றை அவர்களுக்கு எடுத்துரைப்பதும் அவர்களுக்காக துவா செய்வதும் அவர்களுடைய ஆட்சி நல்ல முறையிலே அமைய வேண்டும் அந்த தௌஃபிகாஹ அல்லாவிடத்திலே அஹ் அவர்கள் துவா செய்வதும் அஹ் பாவம் அல்லாத விடயங்களிலே அவர்களுக்கு செவிதாழ்த்தி கட்டுப்படுவதென்பதெல்லாம் அவர்களுக்குரிய நசிகத் என்று இதிலே குறிப்பிடுகிறார்கள் அடுத்த நிறைமை சகோதரர்களை முஸ்லிம் உம்மத்துக்குரிய நசிகத் முஸ்லிம் சமுதாயத்துக்குரிய நசிகத் என்பதை விளக்கப்படுத்தும் போது அஹ் நல்ல விடயங்களுக்கு நல்ல விடயங்களின் பால் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் தீனுடைய மார்க்க விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் அதே போன்று அவர்களுடைய உலக விடயங்கள் பயனுள்ள உலக விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அவர்களுடைய அஹ் குறைகளை மறைப்பதும் எதிரிகளுக்கு எதிராக அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வதும் அதே போன்று தனக்கு நே தனக்கு விரும்புவதை தனது சகோதர முஸ்லிமுக்கு விரும்புவதும் தனக்கு வெறுப்பதை சகோதர முஸ்லிமுக்கு வெறுப்பதும் நல்ல நல்லவற்றை அவர்களுக்கு ஏவுவதும் தீமையை விட்டு அவர்களை தடுப்பது என்பதெல்லாம் என்ன செய்து முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அஹ் எனவே நருமையான சகோதரர்களே இந்த அடிப்படையிலே இதில் எட்டாவதாக அவர்கள் சொல்கிறார்கள் நாம் பிறரோடு நல்ல முறையில் நடத்தல் உண்மையுடன் நடத்தல் என்பதெல்லாம் ஒரு சிறந்த மகத்தான ஒரு விடயமாகும் ஒரு மகத்துவமிக்க ஒரு சிறப்புக்குரிய விடயமாகும் அதாவது இமாம் இபுனூல் அஜ் இப்ராஹிம்லா அவர்கள் சொல்கின்றார்கள் ஆஹ் அதாவது அபுபக்கர் அல் முசனி அவர்களுடைய ஒரு ஒரு கூற்றாக அவர்கள் சொல்கிறார்கள் அபூபக்கர் ரதியல்லாக ஒன்று அவர்கள் அபூபக்கர் ரதியல்லா ஒன்று அவர்கள் சஹாபாக்களிலே மிகப்பெரிய சிறப்பை உயர்வை அவர்கள் அடைகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோன்பு தொழுகை என்பதை விடவும் அவர்கள் சிறப்பை அடைந்தது அவர்களுடைய உள்ளத்தில் காணப்பட்ட விடயத்தின் மூலம்தான் அவர்களுடைய உள்ளத்திலே காணப்பட்ட ஒரு விடயத்தின் மூலமாக என்று சொல்லிவிட்டு அஹ் அந்த விடயத்தை அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் அஹ் அவங்களோட உள்ளத்தில் காணப்பட்ட அந்த இறை நேசம் என்பதும் அதே போன்று பிறருக்கு அவர்கள் நன்மையை விரும்பியதும் நடவை விரும்பியதும் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் அதே போன்று புதைலிபுன் யாது ரஹ் சொல்லும் போது சொல்கிறார்கள் ஆஹ் அதாவது அதிகமானவர்கள் அதாவது அதிக அதிகமான தொழுகைகள் நோன்புகளின் மூலம் அந்தஸ்துகளை அடைந்ததை விட ஒருவர் தங்கள் எம்மிடம் உள்ளவர்களில் அவர் உள்ளத்தில் காணப்பட்ட அந்த ஈடேற்றம் அந்த சலாமத்து சதுர் என்பதும் அஹ் தன்னிறைவு என்பதும் பிறருக்கு நலவை நாடுதல் என்பதன் மூலம் பலர் சிறப்புகளை அடைந்து கொண்டார்கள் என்று குறிப்பிடுறாங்க எனவே இபாதத்துகள் வணக்கங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டது அல்ல அந்த பண்புகளும் அவர்கள் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் அந்த உயர்ந்த பண்புகள் அவர்களிடம் காணப்பட வேண்டும் பிறருக்கு நலவை நாடக்கூடிய நன்மையை விரும்பக்கூடிய பண்புகள் காணப்பட வேண்டும் அஹ் என்பதை இங்கே அவர்கள் இதிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களே அஹ் இவ்வாறாக இந்த நசீகத் என்பதை பொறுத்தவரையில் பிறருக்கு நசீகத் செய்தல் நலவை நாடுதல் பிறர் மீது பிறருக்கு என்ன செய்வது நன்மையை விரும்புதல் என்பது என்பதை பொறுத்தவரையில அது ஒரு ஒரு ஊசியை போன்று எப்படி அந்த ஆடையை வந்து அது அந்த ஊசி அதில் நூல் கோர்க்கப்பட்டு அந்த ஆடை அதுல இணைக்கப்படுகிறதோ இரண்டு ஆடைகள் அஹ் அது போன்றுதான் என்ன செய்கிறது நசீகத் என்பது நல்லதை விரும்புவது என்பது சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எதிரே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப எனவே அந்த அடிப்படையில் நன்மையான சகோதர்களே இது வந்து இஸ்லாமிய உம்மத்தை பலப்படுத்துவதற்கும் இஸ்லாமிய உம்மத் உறுதியாக செயல்படுவதற்கு இது இந்த ஹதீஸ் என்பது மிக ஒரு இன்றியமையாத ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் சமுதாயத்தில் அனைவரும் இவ்வாறு செயல்பட ஆரம்பிப்பார்கள் என்றால் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை சரியான முறையில் வள வழங்கி அவர்கள் செயல்படுகின்ற போது சமுதாயம் என்ன செய்யும் இதன் மூலம் பலம் பெறும் சமுதாயம் சீர்குலைந்து போகாது சமுதாயம் சீர்குலைந்து போகாது பிறருக்குரிய கடமைகளை உரிமைகளை அறிந்து விளங்கி செயல்படும் போது தலைவர்களுக்குரிய கடமை என்ன பொதுமக்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது என்ன ஆஹ் முதலாவது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய வேதம் இவைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இவைகளை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட ஆரம்பிப்பார்கள் என்றால் ஒரு உறுதிமிக்க ஒரு பலமிக்க சமுதாயம் அங்கு என்ன செய்யும் நிச்சயமாக உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனவே அதற்கான வழிகாட்டல் ஒரு சமுதாயத்தில் தலைமையத்துவம் இல்லை என்றால் எவ்வளவு அந்த சமுதாயம் என்ன செய்யும் சீர்கட்டு போகும் சீரழிந்து போகும் பிறருடைய உரிமைகள் சரியாக வழங்கப்பட மாட்டாது இப்ப அனைத்தையும் ரசூல்லாங்க சொல்றாங்க அனைவருக்குரிய அஹ் விடயங்களையும் இங்க என்ன செய்யறாங்க அதாவுடைய தூதர் இந்த செய்தியில எடுத்து காட்டுகிறார்கள் அஹ் எனவே சஹாபாக்களுடைய ஆர்வம் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டவுடன் சஹாபாக்கள் யாருக்கு என்று உடனே கேள்வி கேட்கிறார்கள் அப்ப ரசுல்லாங்க அதை விளக்குறாங்க யாருக்கெல்லாம் நாம் கடமைகளை செய்ய வேண்டும் உண்மையுடன் நடக்க வேண்டும் என்ற விடயங்களை இந்த ஹதீசிலை விளக்குகிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே ஒவ்வொருவரும் பிறருக்குரிய உரிமைகளை அறிந்து விளங்கி செயல்படுவார்கள் என்றால் சுபானல்லா அது ஒரு மிக பெரும் ஒரு முன்மாதிரிமிக்க சமுதாயமாக மாறும் அல்லாவுடைய தூதர் அல்லா சொன்ன உருவாக்கிய சமுதாயம் ஒரு உன்னதமான சிறந்த சமுதாயம் என்றால் அந்த சமுதாயத்தில் இந்த உன்னதமான பண்புகள் அங்கு என்ன செய்யப்பட்டன அவர்களிடம் நிறைந்து காணப்பட்டன அவர்கள் பிறருடைய உரிமைகளை மதித்தார்கள் அஹ் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றினார்கள் ஆஹ் எனவே அதன் மூலம் ஒரு உன்னதமான சமுதாயமாக அவர்கள் விளங்கினார்கள் எனவே இன்று நாங்க பாக்குறோம் அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு துரோகம் இழைக்கக்கூடியவனாக நெருக்கடியான சந்தர்ப்பங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை நாங்க பாக்குறோம் மக்கள் கஷ்டத்துல வறுமையில் இருக்கும் போது கூட என்ன செய்யறாங்க அதை வைத்து சம்பாதிப்பதற்கு தான் பலருடைய சிந்தனைகள் இந்த நெருக்கடியான நேரத்தில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்காமல் நாங்க பார்க்கலாம் எப்படி எப்படி செயல்படுறாங்க இதை கூட தங்களுக்கு சாதகமாக இலாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக எவ்வாறு ஆக்கி கொள்வது என்று சிந்திக்கக்கூடியவர்கள் பொருள்களை எல்லாம் பதுக்கி விலையை ஏற்றி இப்படி மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய மோசமான நிலைகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கிறதென்றால் அவரிடம் காணப்படுகின்ற ஈமானிய குறைபாடு பலவீனம் தான் அதற்கு பிரதான காரணியாக இருக்கிறது எனவே பிறருக்கு நலவை விரும்பக்கூடியவனாக நன்மையை நாடக்கூடியவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் அப்படித்தான் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அதாவது எம்மை எவன் ஏமாற்றுகிறான் அவன் எம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் எம்மை ஏமாற்றுவன் நம்மை சார்ந்தவனாக மாட்டான் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் பண்டிக்குரிய நறுமை சகோதரர்களே எந்த அளவு நாம் பிற முஸ்லிம்களுக்கு நன்மையை நலவை நாடக்கூடியவர்களாக நாம் இருப்போமோ அந்த அளவுக்கு நாம் இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக இதில் நாங்க பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் என்ன முதலாவது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது அல்லாவுடைய வேதத்துக்கு செய்ய வேண்டிய கடமை மூன்றாவது அல்லாவுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய கடமை நான்காவது முஸ்லீம் தலைவர்கள் ஐந்தாவது முஸ்லீம்கள் என்று இப்படி சொல்லாங்க சொல்றாங்க ஒவ்வொன்றுக்குரிய அல்லாவுக்குரிய கடமை என்பது முதன்மையானது அதை விட முதன்மையான ஒரு கடமை இல்லை அல்லாவுக்குரிய கடமை என்பது முதன்மையானது அல்லாவோடு உண்மையுடன் நடந்து கொள்ளுதல் அல்லா அல்லாவுடன் ஒரு உண்மையான அடியானாக ஒரு நடந்து கொள்ளுதல் இது முதன்மையானது அதற்கடுத்து அல்லாவுடைய வேதத்துக்குரிய கடமைகள் இரண்டாவது மூன்றாவது அல்லாவுடைய தூதருக்குரிய கடமைகள் நான்காவது முஸ்லிம் ஆட்சி தலைவர்களுக்குரிய கடமைகள் புரியுதா சொல்றது அஹ் அப்ப எனவே இவைகள் எல்லாம் மார்க்கத்துடைய அற்புதமான வழிகாட்டல்கள் அடுத்த முஸ்லீம் ஏனைய முஸ்லிம்களுக்குரிய கடமைகள் இவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது அப்ப அன் நசீகா அந்த ரெண்டு வார்த்தையே அது தீனென்றாலே நசீகத்த அழுத்தி சொல்றாங்கடா அப்ப அடுத்து கேட்கிறாங்க நசிஹத் யாருக்கண்டா இங்க அந்த சாரா ஐந்து சாரார்கள் அங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் முதலாவது அல்லாவுக்குரிய கடமைகள் இரண்டாவது அல்லாவுடைய வேதத்துக்குரிய மூன்றாவது அல்லாவுடைய தூதருக்குரிய நான்காவது அல்ல முஸ்லிம் ஆட்சி தலைவர்களுக்குரிய ஐந்தாவது அஹ் முஸ்லீம்களுக்குரிய நிறமையான சகோதரர்களே இந்த கடமைகளை ஒருவன் உரிய முறையில் நிறைவேற்றுவானாக இருந்தால் உண்மையில் அது ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சமுதாயமாக திகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இவ்வாறாக அனைவருக்கும் நிறைவேற்றக்கூடிய கடமைகளை நிறைவேற்றி அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹருதா அல்லா அலமது இல்லா ரபி ஆலமின் அலாமிகம் வரமத்துள்ளாஹி